இவங்க ரொம்ப வருஷமா வந்து இந்த கோயில் திருவிழா அப்புறம் வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களாம் சந்திச்சு பேச போறோம். ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க பேர் என்னது? பாரதி. என் பேர் மனோவாளன். என்ன வளர்த்து அந்த காலத்துல நல்லது கிட்டது எல்லாத்துக்குமே நாங்களே போவோம். முதல் அட்வான்ஸ் இந்த ஏரியாவில முதல் அட்வான்ஸ் வந்து எங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த 10 லைட் கொண்டு வாங்க, 5 லைட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நாங்க கொண்டு போய் பொறுத்து எடுத்து விடுவோம். இந்த லைட்டு அன்னைக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு 5 லைட்டு 10 லைட்டு இதே கேட்குறாங்க. ரொம்ப டிமாண்டாக இருக்குது லைட்டு. மண்ணெண்ணையும் கிடைக்கல. மண்ணெண்ணெய் விலை 100 ரூபா விற்கிறான் லிட்டு, 100 ரூபா விற்கிறான். அதெல்லாம் வாங்கி வச்சு கொண்டு வர்றதுக்குள்ள பெரும்பாடாக இருக்கு. இப்போ இந்த தொழிலை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? இந்த இருக்க இந்த படத்தில் இருக்கிறதே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு தொழில். எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா இவங்க 1967 சுதந்திரம் வாங்கி 20 அந்த கவுண்டமணி காமெடி பெட்ரோமாக்ஸ் இந்த லைட்டை போட்டு மேட்ல அமுக்குவாரு. அந்த படம்லாம் வரும்போது உங்களுக்கு டிமாண்ட் எப்படி இருந்துச்சு? லைட்டெல்லாம் அருமையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு காலம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு லைட்டு. இந்த லைட்டு எங்கேயும் கிடையாது. முக்கியமான இடத்துல திருவண்ணாமலை, திண்டுக்கல்ல இருந்துச்சு, வேலூர்ல இருந்துச்சு, காரைக்குடி பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கிற இடத்துல பூரா இருந்துச்சு லைட்டு. அவங்க பூரா அந்த பெரிய ஆளு இறந்ததுக்கு பின்னாடி அது வேலைவாக்க தெரியாம லைட்டை பூரா பழைய கடையில போட்டாங்க. எங்களுக்கு ஏதோ வேலை தெரிஞ்சனால இந்த லைட்டுல பூரா பொருத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ இதற்கான பொருட்கள்லாம் இப்போ கிடைக்குதா இல்லையா? கிடைக்காது, கிடைக்கல. பழைய காலத்து லைட்டு நைட்ல இருக்கிறத பூரா கலட்டி கலட்டி அதுல இருந்து இதுல கலட்டுற இதுல கலட்டி அதுல கலட்டி இப்படி இப்படியா போட்டு 40 லைட்ல இருந்ததுல வந்து இப்போ வந்து 20 லைட் தான் எரியுது. உங்க ரெண்டு பேத்துக்கே முழு நேர தொழில் இந்த பெட்ரோமாக்ஸ் தானா இல்ல எப்படி? சீசனுக்கு மட்டும்தான் அது. மத்த நேரம் இப்போ ஓட்டம் இல்ல, டெய்லர் வேலை அவர் வந்து சென்ட்ரிங் வேலை பாக்குறாரு. சீசனுக்கு மட்டும் அந்த திருவிழானால திருவிழா காலத்துல மட்டும். உங்களுக்கு இந்த தொழிலை சொல்லி கொடுத்தது உங்க அப்பா. உங்க அப்பா அவங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாத்துட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி இதை பாக்குறதுக்கு வேற யாரும் திருவிழா காலங்கள்ல இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு அந்த ரெடி பண்ணி கொடுக்குற உங்களுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? அது மரியாதை, தனி மரியாதை, நல்ல மரியாதை இருக்கு. என்னன்னு கேளுங்க. ஜெனரேட்டர் வச்சிருப்பாங்க, லைட் எல்லாம் ஏகப்பட்ட லைட் எல்லாம் போட்டு வைப்பாங்க. போட்டு வைக்கும் போது டபுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் ஆகி போகும், டக்குன்னு நின்னுவோம். அப்போதைக்கு லைட் வந்து நம்ம லைட்டு தான் எரியும். கோயில்பட்டிக்கு போனோம்ல லைட் எடுத்துக்கிட்டு, அப்போ வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. இந்த லைட்டு ஜோ ஜோதியா எடுத்துக்கிட்டு அன்னைக்கெல்லாம் படம் எடுத்துருக்கலாம். கேமரா இருந்துட்டு படம் எடுத்துருக்கலாம். நீங்க பட்சமா எவ்வளவு லைட் கட்டி கொடுத்துருக்கீங்க? 30 லைட் அடிக்கி பொருத்தி கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப எவ்வளவு போய்கிட்டு லைட்டு? இப்ப வந்து 10 லைட்டு 5 லைட்டு தான் போய்கிட்டு இருக்கு. அப்ப ரேட்டும் கம்மி, எல்லா மண்ணெண்ணையும் கிடைச்சிச்சு. இப்ப வந்து 10 லைட்டுங்கிற இடத்துல 5 லைட்டு. நாங்களே வந்து இந்த லைட் தூக்குறாள் பிரச்சனை இருக்கு. ஓ, நாள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால கிடைச்சாலும் பெரிய மண்ணே ஐடியா இருக்கு. இதனாலே பேசாம நான் தொழில விடுறது மாதிரி விடவும் மனசு வர மாட்டேங்குது. விட மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்கு இல்ல நீ எதையும் பாக்கணும் அப்படிங்கிற காசுகளை சேர்த்து கொடுக்கறதுனால கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு. கொண்டு நாடகக்காரங்களுக்கு கராட்டக்காரங்களுக்கு கொண்டு அணியமா கொடுத்துறாங்க. நம்ம மாதிரி ஆளுக்கு தொழிலாளிக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த காலத்துல எலக்ட்ரி இல்லாத காலத்துல நம்ம லைட்டை வச்சு சாமி கும்பிடாதுல, அதுக்காக ஒரு 10 லைட்டுங்கிற இடத்துல 5 லைட்டை வச்சு அதுக்கு தான் கரண்ட் ஆஃப் ஆகிக்கிறது சமயத்துல. சரி, இப்போ நீங்க திருவிழாக்கு லைட் கட்டி கொடுக்குறீங்களா, கூட மெக்கானிக் மாதிரி எப்படி ஒரு நாள் கூட இருப்பாரா இல்ல? நம்ம கூட போகணும், நாம பொறுத்தணும். வெந்நீராடை மூர்த்தி வாத்தியாரா இருப்பாரு அதுக்குள்ள பெட்ரோமாக்ஸ் லைட் எல்லாம் கொண்டு ஏதோ கரகாட்டம் ஏதோ பாத்துட்டு இருப்பாங்க. இப்படி வச்சுட்டு இருக்கும் போது ஏதோ டமால விழுந்து தலை விழுந்து தீ பிடிக்கும், அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அந்த மாதிரி எங்க நடந்தே இல்ல. படத்துக்காக அப்படி பண்ணிருக்காங்க. நான் அந்த படத்தை பாத்துட்டு இந்த லைட் வந்தாலே பக்கத்துல நிக்கிறது இல்ல, தெரிச்சு ஓடுறது. நம்ம வேலை விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு டூவீலர் அப்பறம் சைக்கிள் தான். சைக்கிள்ல பிள்ளையாரணத்தை தெரிஞ்சு போயிருக்கோம். ஜெய்கிட்ட பிள்ளையாரணத்தை இங்கிட்டு சிக்கம்னாரி, இங்கிட்டு பிராமணிக்கு போயிருக்கோம், அங்கிட்டு வடமதுல செங்குறிச்சி. இன்னைக்கு வந்து 5 லைட் கேக்குறாங்கன்னா 5 லைட் நாங்க 2 பேரும் போக வேண்டியது. 2 பேரும் போய் சம்பளம் கூட கட்ட மாட்டேங்குது.
காலப்போக்கில் வந்து ஒன்னா வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியோ யூஸ் பண்ணிக்கிறோம், ஃபர்ஸ்ட் போன் பேசுறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு ரூபா காயினை போட்டு பேசுறோம். ஆமா, அப்புறம் ஓவரால் ஃபோன் வர 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 அந்த அஞ்சு போச்சு. ஆமா, இப்ப ஜென்ரேட்டு எலக்ட்ரிசிட்டி இது கொஞ்சம் அதிகமா வரமோ, இது வந்து அடிச்சுக்கிட்டே வருது. என் கண் பார்வையில நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இதே மாதிரி நிறைய பேர் விட்டுட்டு போனவங்க இருப்பாங்க. கையெல்லாம் கறி. ஆமா ஆமா, கையெல்லாம் கறி. இந்த இடம் பூரா கறியானது எதுனால? இதுதான் இந்த தூக்க உரிச்சியில அப்படியே தேய்க்கிறது, கண்ணை தேய்க்கிறது, இந்த எல்லாம் கற்புழு தூக்கும். இப்போ இது அழிய போகுதுங்கிறது கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. இது பின்ன இதான் பின்ன சரி சரி துணியா இருக்கும் முத முத பத்த வைக்கும் போது உங்களுக்கு. அப்ப இப்ப இது நான் தொட்டா உடஞ்சிரும். ஆ உடஞ்சிரும், இது உடஞ்சிரும். அப்ப எப்படிதான் நீ வேலை ஆக முடியுது? போனா போனது, போனா போனது. அந்த எரியும் போது தொட்டா சுட்டு போடு. இதுதான் இந்த பவர் குடுக்கறது. இந்த நூல் நூல் இதான் ஏறடிக்கிற மெத்தடு. இப்படி பத்த வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான், பவர் வரும். ஏறடிக்கு அடிக்க பவர் வரும். ஏதாச்சும் ஒரு பக்கத்துல லீக் ஆச்சு அப்படின்னா கேஸ் பூரா வெளியாயிரும். முக்கியமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த கேஸ் பூரா வெளியேறணும்னு டபுக்கு லைட் அமுக்குவோம். அப்புறம் கேஸ் எங்க ஏத்தணும் நம்ம அங்கே ஏற்ற முடியாது. கிராமப்புறத்துல ஏற்ற முடியாது. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலைக்கு அதுல ஆயிரும். இது காலையில காலையில 5 மணிக்கு சாமி தூக்குனாங்க கோயில்பட்டியில. 5 மணிக்கு ஏற அடிச்சோம்னா பவர் கிச்சன் ஏறிக்கணும். சரி 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 சம்பளம் கொடுத்துறீங்களா? ஒரு நாள் லைட் ஃபுல்லா இருக்கலாம் நாங்க. சரி சரி, சும்மா விளையாடிதான். ஒரு 3 கிலோ வெயிட் தான். ஸ்டார்டிங்ல தூக்கும் போது ஒண்ணும் தெரியல, ஆனா சுமந்து கொண்டு போகணும் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த கலைஞர்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், அரசாங்கம் இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும். அவ்வளோதான், டாடா பாய், அடுத்த வீடியோ சந்திப்போம் வாங்க.